எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஆற்றுல வாராகிய நவராத்திரியை முன்னிட்டு சாயங்காலம் சுவாமிக்கு அபிஷேகம். முதல்ல ஜலத்தால் பண்ணியிருக்கு, அடுத்தது இப்போது தேன். அடுத்தது இப்போ பாலால் அபிஷேகம். இதெல்லாம் அவ்வளவு ஆற்றுல உள்ளதில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பஞ்சாயுதான செட்டு ரொம்ப சிம்பிளாக நம்மளால் ஆற்றுல வச்சு இதை பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் எதுவும் கிடையாது. பஞ்சாயுதான செட்டு வச்சுருக்கோம், வச்சுருந்தா டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்கிற ஒரு சின்ன பூஜை தான், மினிமம் 20 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே இல்லை. இப்போ பால் விட்டதுனால அடுத்தது ஜலம். அடுத்தது பஞ்சகவ்யத்தினால் அபிஷேகம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் கொண்டு வந்து கொடுத்தார் பஞ்சகவ்யம். போன தடவை அபிஷேகத்தை பார்த்துட்டு வீடே மணக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையாப்பா? ஆ, ஆமாம், பேச மாட்டேன். மஞ்சளால் அபிஷேகம். அஸ்திரம் கொண்டு வந்துட்டுமாப்பா? அஸ்திரமும் சுவாமியோட ஆசனமும் கொண்டு வந்துட்டுமா? பீடத்தையும் கொண்டு வரட்டுமா? You've got mail. இப்போ பண்ண போறது வந்து அஷ்டகந்தம். Thank you.
அஷ்டகந்தம்னா 8 விதமான வாசனை பொருட்கள் சேர்ந்தது. வந்து ரிஷிகேஸ்லேருந்து அவங்க இருந்தோ அனுப்புகிறார் ஒருத்தர், அவர்கிட்டேருந்து வாங்கி நம்ம மாத்த பூஜையில் தான் யூஸ் பண்ணுறோம்.